தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம். கோமாதாவும் பூமாதாவும். ஜனக மாதாவும் கோமாதாவும் பாலை சுரக்கிற மாதிரி தானியங்கள், உலோகங்கள், தாத்துக்கள் ஆகிய வளங்களையும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வளம் என்பதையும் பூமி சுரக்கிறது. அதனால்தான் பூமாதா என்பது. பசுத்தாய் என்பது போல புவித்தாய், மிருகமாக தெரிகிற பசு, ஜடமாக தெரிகிற பூமி ஆகிய எல்லாவற்றிலும் உயிர் உள்ளதும் அன்பே உருவானதுமான மாதத்துவத்தை, தாய் தத்துவத்தை கண்டு கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கோமாதா என்றும் பூமாதா என்றும் சொன்னார்கள். பூமாதாவே கோமாதாவாக உருக்கொண்டதும் உண்டு. துவாபர யுகம் முடிகிற நிலைக்கு வந்து கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய சமயம் லோகத்திலே துஷ்ட அரசர்களின் ரூபத்தில் அசுர சக்திகள் தலையோங்கிய அப்போது பூமாதேவியால் அந்த பாப பாரத்தை தாங்க முடியவில்லை. அப்போது பூமாதேவியும் அவளுடைய சார்பிலே பிரம்மாவும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு பிரார்த்தித்து கொண்டதன் மேல்தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அந்த சமயத்திலே தன்னுடைய முறையீடு பகவானுடைய மனசை தொட்டு இறக்கி அவரை ரக்ஷணத்துக்கு வரும்படி பண்ண வேண்டுமானால்தான் அவருடைய பத்னியான பூமாதேவி ரூபத்தில் இல்லாமல் அதைவிட பிரியத்துக்கும் பரிவுக்கும் உரிய தாயான கோமாதா ரூபத்தில் இருந்தால்தான் முடியும் என்பதால் பூமாதாவே கோமாதாவாக உருவம் எடுத்துக்கொண்டுதான் போனாள் என்று புராண கதை இருக்கிறது. அதற்கேற்கத்தான் பகவான் கோபாலனாக பிறந்து அந்த அவதாரத்தில் கோக்களோடு அத்தியந்தமாக உறவாடினார். கோ என்றாலே பூமி என்றும் ஒரு அர்த்தம். கிருஷ்ணர் பூர்ண அவதாரம், அம்சாவதாரம் என்பதாக பகவான் தன்னுடைய ஓரிரு அம்ச கலையை மட்டும் வெளிப்படுத்தியும் அவதாரங்கள் நிகழ்த்தியதுண்டு. பாகவதத்தில் சொல்லி இருக்கிற கணக்குப்படி பகவானுக்கு 24 அவதாரங்கள். அந்த 24 நம் எல்லோருக்கும் தெரிந்த தசாவதாரங்கள் போக பாக்கி இருக்கிற 14 பேரும் அம்சாவதாரங்கள். அப்படி பகவானின் அம்ச அவதாரங்களாக இருந்தவர்களில் பிருது என்ற சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அவர்தான் லோகத்தில் நாடு நகரம் என்ற அமைப்புகளை முறைப்படி ஏற்படுத்தியவர். அவர் பூமாதாவையே கோமாதா ரூபத்தில் கண்டு அந்த பசு தாயிடமிருந்து அவரவர்களும் தங்கள் தங்களுக்கு இஷ்டமான சம்பத்துக்களை தங்கள் தங்கள் ஸ்வதர்மம் என்ற கன்றை கொண்டு கறந்து கொள்ள செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. 4.18 கோ ரூபத்தில் பகவானுக்கு எத்தனை பிரீத்தி என்பதற்காக சொன்னேன். கோவுக்கும் அவரிடத்தில் அதே போல பிரீத்தி. வேணுகோபாலனாக பகவான் இடது பாதத்தை பூமியில் ஊன்றி செங்குத்தாக வைத்து கொண்டிருக்கும் போது தாமரை மாதிரியான அவருடைய உள்ளங்காலை ஒரு கோ நக்கி கொண்டிருக்கும். சித்திரங்களில் அப்படியே போட்டிருக்கும்.